வணக்கம். வேந்தரின் 11 மணி செய்திகளுக்காக கதிர். தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்று உதயம், முதலமைச்சர் பழனிசாமி தொடக்கி வைக்கிறார். மகாராஷ்டிராவில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டும், இடைக்கால பேரவைத் தலைவரை தேர்ந்தெடுக்கவும் உத்தரவு. திருப்தி தேசாய் உள்ளிட்டோர் சபரிமலைக்கு செல்ல முயற்சி, விந்து மீது மிளகாய் பொடி தூவி எதிர்ப்பு. PSLV C-47 ராக்கெட் நாளை திட்டமிட்டபடி விண்ணில் ஏவப்படும், இஸ்ரோ தலைவர் சிவன் உறுதி. கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று தொடக்கி வைக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என ஜனவரி 8 அறிவிக்கப்பட்டது. இதற்கான அரசாணையை கடந்த 13 தமிழக அரசு பிறப்பித்தது. புதிய மாவட்ட ஆட்சியராக கிரண் குராலாவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஜெயச்சந்திரனும் நியமிக்கப்பட்டனர். புதிய மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கல்வராயன்மலை ஆகிய வட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று தொடக்கி வைக்கிறார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா அரசியல் குழப்பம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. கடந்த 3 விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நாளை மாலை 5 நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென நீதிபதி ரமணா தலைமையிலான 3 கொண்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. முன்னதாக இன்று மாலை 5 இடைக்கால அவைத்தலைவரை தேர்வு செய்யவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது எனவும், வாக்குச்சீட்டு மூலம் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் வாக்கெடுப்பை நேரலையில் ஒளிபரப்பவும் ஆணையிட்டுள்ளது. PSLV C-47 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கியது. இந்தியாவின் கார்டோசாட் செயற்கைக்கோள் மற்றும் அமெரிக்காவின் 13 சிறிய ரக செயற்கைக்கோள்களை சுமந்தபடி PSLV C-47 ராக்கெட் நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதில் புவியியல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான கார்டோசாட் 3 என்ற செயற்கைக்கோள் இடம்பெற்றுள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து சுமார் 580 தொலைவில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த ராக்கெட்டின் மூலம் அமெரிக்காவின் 13 சிறிய ரக செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. இதனிடையே PSLV C-47 ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து நாளை காலை 9:28 PSLV C-47 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. PSLV C-47 ராக்கெட் நாளை திட்டமிட்டபடி விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராக்கெட் மூலம் அனுப்பப்படும் செயற்கைக்கோள்களை புவியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதற்கான பணிகள் முடிவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். நாளை காலை 9:28 PSLV C-47 கார்டோசாட் 3 என்ற சேட்டலைட்டும் மற்றும் 13 கஸ்டமர் சேட்டலைட்டும் வந்து லான்ச் பண்ணுறோம். அந்த இதில் வந்து கார்டோசாட் சேட்டலைட் வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷன் சேட்டலைட் இஸ்ரோ ஹேஸ் பில்ட் ஸோ ஃபார். இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நல்ல வழியாக போய்கிட்டு. ஸோ நாளை காலையில் வந்து இந்த லான்ச் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் நடக்கும். இந்தியாவின் நலனுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம் என இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், அனைத்து நாடுகளுடனும் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம் என தெரிவித்துள்ளார். இலங்கை மிகவும் சிறிய நாடு என்றும், வல்லரசுகளின் அதிகார போட்டிக்கிடையே நுழையாமல் நடுநிலையாக இருக்கவே விரும்புகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். சீனாவை முதலீடு செய்ய அழைத்தது வர்த்தக நோக்கம் மட்டுமே என்றும், இந்தியா, சிங்கப்பூர், ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளையும் இங்கு முதலீடு செய்யும்படி அழைக்கிறோம் என்றும் கூறியுள்ளார். நட்பு நாடு என்ற வகையில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவோம் என கூறியுள்ள கோத்தபய ராஜபக்சே, இந்தியாவின் நலனுக்கு எதிராக அமையும் எதையும் செய்ய மாட்டோம் என தெரிவித்துள்ளார்.
மும்பை தாக்குதலின் நினைவு தினத்தை ஒட்டி காவலர் நினைவிடத்தில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். மும்பையில் 2008 நவம்பர் 26 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 பேர் பலியாகினர். இந்த தாக்குதலின் 11வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி மும்பையில் உள்ள காவலர் நினைவிடத்தில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், ஆளுநர் பகத்சிங் கோஷியாரியுடன் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். வெங்காயத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்களும் இல்லத்தரசிகளும் கவலையடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் தொடர் கனமழை காரணமாக வெங்காய வரத்து குறைந்துள்ளது. இதனால் சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. வெங்காயத்தின் விலை இன்று கிலோ 150 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். மார்க்கெட்ல வந்து கூட்டம் கிடையாது. காரணம் என்ன, விலைவாசி அதிகமாக இருக்கனால அதிகமாக விற்குது. வெங்காயம் இருக்க காய்கறியெல்லாம் வந்துட்டு ஒரு கிலோ 50 ரூபா 60 ரூபா தான் விற்குது. ஜனங்க வந்து காய்கறினால பற்றாக்குறைனால யாரும் வந்து காய் சாப்பிட்றா போல கிடைக்காது. தக்காளி தான் இருக்குது. தக்காளி இருந்தாலும் வந்து அதிகமாக விற்கிறாங்க, அதிகமாக வந்தாலும் வைக்கிறாங்க. வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம்லாம் வந்து 90 ரூபா 100 ரூபா விற்குது. அதனால் அரசாங்கம் இம்மிடியேட்டாக உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து வெளியிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்து ஜனங்களுக்கு கூட்டுறவு முறையில் எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தாழ்மனு கொடுக்காம. முன்னாடிலாம் வந்து ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய்க்கு வாங்குவோம், இப்போ 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து 50 ரூபா 55 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. இப்போ இந்த தடவை கேட்டால் 100 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கே நான் ஒரு 5-6 கடை தேடிட்டேன், கடைசியாக இங்கே வந்து வாங்கிட்டேன். அதுவும் 1 கிலோ தான் வாங்கியிருக்கேன். எப்போவும் ஒரு 5 கிலோ 4 கிலோ வாங்குவோம், வாங்கி ஸ்டாக் வச்சு பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் பண்ண முடியறதில்லை. பொதுவாகவே வந்து எல்லாமே ஏறி இருக்குது இங்கே ரேட்டு. அது வந்து இங்கே தான் ஏறி இருக்குதா இல்லை வெளியே ஏறி இருக்குதா நமக்கு தெரில, ஆனால் எல்லாத்துலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதனிடையே காய்கறிகளின் விலை உயர்வால் வியாபாரம் மந்தமாக நடைபெறுவதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ மகாராஷ்டிரெலாம் வெள்ளம் வந்ததுனால வெங்காய விலை அதிகமாக இருக்குது. தக்காளி விலை நார்மலாக போய்கிட்டு இருக்கேன். வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். இப்போ வெள்ளம் ஜாஸ்தினா மந்தமாக தான் இருக்கும் வியாபாரம். விலையேற மழை நாள தான். மகாராஷ்டிரா ஆந்திராவில் பயங்கரமாக வெள்ளம் வந்ததுனால விலை மழை பெஞ்சதுனால வெங்காயம் அழுகி போச்சு. அதனால் வரத்து கம்மி. முதல்ல 100 வண்டிக்கிட்ட வெங்காயம் வரும், இப்போ 30 லோடு கூட வருது வெங்காயம். அதனால தான் விலை விளையாடுறதுக்காக. நான் விலைவாசி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் 2 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஜனவரிக்கு அப்புறமா தான் கொஞ்சம் குறையும். வெங்காயம் முருங்கைக்காயில் ரொம்ப அதிகமான ரேட்டாக இருக்குது எல்லா ரேட்டுமே. வியாபாரிகளுக்கும் ரொம்ப கொஞ்சம் பாதிப்பு தான். வியாபாரம் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அதிகமாக. அதனால் கொஞ்சம் பாதிப்பாக தான் எங்களுக்கும். வியாபாரம் கம்மி பாதிப்பு தான். விலை கம்மியாக இருந்தால் வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரம் இல்லாதனால கொஞ்சம் பாதிப்பாக தான். முருங்கைக்காய் வியாபாரம் முருங்கைக்காய் இன்றைக்கி வந்து ஹோல்சேல்லே 230 ரூபா ஹோல்சேல்லே. நாங்கள் சில்லறையில் வந்து 260 ரூபா விற்கிறோம். அப்படி விற்றாலும் கூட காசு ஆக முடியல, நஷ்டம்தான் வருது வியாபாரம். கோயம்பேடு சந்தையில் பழம் மற்றும் காய்கறி அங்கன்வாடிகளில் உணவு பாதுகாப்பு துணை அதிகாரிகள் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் சாயம் பூசப்பட்ட பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸ் மற்றும் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட வாழை ஆகியவை சோதனையில் கைப்பற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதாசிவம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணியை கலர் சேர்த்து செயற்கை வண்ணங்களை சேர்த்து இதெல்லாம் சட்டத்தில் அனுமதிக்கப்படாத வண்ணங்களை சேர்த்து பொதுமக்களுக்கு விற்பனை பண்ணுவதாக வந்து புகார்கள் எங்கள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் பெறப்பட்டது. எங்கள் நியமன அலுவலர் உத்தரவின்படி இன்று வந்து 5 பேர் கொண்ட உணவு பாதுகாப்பு குழு வந்து இன்றைக்கி காலை 2 மணி முதல் ஆய்வு மேற்கொண்டோம். பட்டாணியில் வந்து செயற்கை வண்ணங்களை சேர்த்து விற்பனை செய்த ஒரு 4 வணிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவரிடம் வந்து கிட்டத்தட்ட 250 கிலோ உள்ள பச்சைப்பட்டாணி, செயற்கை வண்ணங்கள் சேர்க்கப்பட்ட பச்சைப்பட்டாணி வந்து பறிமுதல் செய்திருக்கோம். சபரிமலை செல்வதற்கு தயாராக பிந்து பாதுகாப்பு கேட்டு கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்தபோது அவர் மீது மிளகாய் பொடி ஸ்ப்ரே அடித்து தாக்குதல் நடத்தப்பட்டது. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களும் தரிசனம் செய்யலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த ஆண்டும் ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்காக ஏராளமான பெண்கள் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளனர். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் சபரிமலை செல்வதற்காக பெண்கள் உரிமை ஆர்வலர் திருப்தி தேசாய், பிந்து உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு இன்று காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து சபரிமலை செல்ல பாதுகாப்பு அளிக்க கோரி மனு அளித்தனர். அப்போது சபரிமலைக்கு பெண்கள் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருவர் திடீரென பிந்து மீது மிளகாய் பொடி ஸ்ப்ரே அடித்து தாக்குதல் நடத்தினார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர்.
குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு திட்டம் கருத்து தெரிவிக்கலாம் என TNPSC அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நடிகர் சங்க தேர்தலை முறையாக நடத்தி நியாயமான முடிவை ஏற்படுத்த முடியாத மூத்த நடிகர்கள் நாட்டை எப்படி வழிநடத்த முடியும் என அமைச்சர் OS மணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் OS மணியன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திலிருந்து இரு திராவிட கட்சிகளும் அகற்றப்பட வேண்டும் என கூறும் தமிழருவி மணியன் ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றுவிட்டு பிறகு கருத்து கூறலாம் என தெரிவித்தார். இந்த நடிகர் சங்கத்தினுடைய தேர்தலையே ஒழுங்காக நடத்தி அதில் வந்து ஒரு நியாயமான முடிவை ஏற்படுத்த முடியாத இந்த இவர்கள் நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு கட்டடம் கட்டுறதுல கூட ஒரு திருப்தியான ஒரு நிகழ்வை நடத்த முடியாத இவர்கள் நாட்டை வந்து திருத்த வரேன்னு பேசுகிறாங்களே, எந்த வகையில் இது நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு திட்டம் குறித்து இணையதளத்தில் கருத்து தெரிவிக்கலாம் என TNPSC அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரூப் 2 மற்றும் குரூப் 2A அடங்கிய பணிகளுக்கு முதல்நிலை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வு நடத்த முடிவு செய்து அதற்கான புதிய பாடத்திட்டம் மற்றும் தேர்வு திட்டத்தை TNPSC அண்மையில் வெளியிட்டது. முதல்நிலை தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கில பாட கேள்விகளை நீக்கிவிட்டு பொது அறிவு சார்ந்த 200 கேள்விகள் மட்டுமே கேட்கப்படும் எனவும், முதன்மை எழுத்து தேர்வில் மொழிபெயர்ப்பு, பொருள் உணர்திறன், சுருக்கி வரைதல், கடிதம் எழுதுதல் உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. முதன்மை எழுத்து தேர்வில் மொழிபெயர்ப்பு பகுதி பிரிக்கப்பட்டு தனித்தாளாக நடத்தவும், அதில் குறைந்தபட்ச மதிப்பெண் 25 பெற வேண்டும் எனவும், அந்த மதிப்பெண் தர நிர்ணயத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டது. இந்த முடிவை பல்வேறு தரப்பினரும் வரவேற்ற போதும், ஏற்கனவே பழைய தேர்வு திட்டத்தின்படி தயாராகிக் கொண்டிருக்கும் ஒரு சில மாணவர்கள் பழைய முறையிலேயே நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு திட்டங்கள் குறித்து இணையதளம் மூலம் தேர்வர்களின் கருத்துக்களை பெற TNPSC முடிவு செய்துள்ளது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். செல்வாக்குக்கும் அடிபடியாமல் கடமையே கண்ணாயிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமான சிலைகளை, பாரம்பரியமிக்க சிலைகளை, நம்முடைய கலாச்சாரத்தை சொல்கிற சிலைகளை எல்லாம் மீட்டு வந்திருக்கிறார். அவர் பணியாற்றிய காலத்தில் அவருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எந்த உதவியும் செய்யவில்லை. அவருடைய அலுவலகத்திற்கும் ஒரு மேஜை நாற்காலி கூட வழங்கவில்லை. அவரோடு பணியாற்றிய கீழ்நிலை அதிகாரிகளுக்கு சொல்லி அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்று கூட சொல்லியிருந்தார்கள். இதையெல்லாம் நீதிமன்றத்திலே வந்து அவர் முறையிட்டார். நீதிமன்றமே அவருக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும், பயணப்படி கொடுக்க வேண்டும், அவருடைய அலுவலகத்திற்கு மேஜை நாற்காலி வழங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நீதிமன்றத்தினுடைய தயவால் தான் அவர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய அதிகாரியாக தொடர்ந்தார். இன்றைக்கு மேலும் அவர் பல்வேறு அவர்கள் இதுவரை செய்த தன்னுடைய சேவையை தொடர வேண்டியிருக்கிறது. பல்வேறு வழக்குகள் பாதியிலேயே நிற்கின்றன, பல்வேறு புலன் விசாரணை பாதியிலேயே நிற்கிறது. எனவே அவர் இருந்தால்தான் அவைகளெல்லாம் முழுமை பெறும். அவைகளெல்லாம் 1000 கோடி பெறுமானம் உள்ள பிரச்சனைகள். எனவே அவருக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது நீதிமன்றம் அவர் மீது பரிவு காட்டுகிறது. ஆனால் மாநில அரசாங்கம் அவருக்கு எதிராக இருக்கிறது. நான் மாநில அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன், மடியில் உங்களுக்கு கனம் இருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள். இல்லையென்றால் உங்களுடைய வழியில் நீங்கள் தெளிவாக செல்வீர்கள். உங்களுக்கு ஏன் அந்த அச்சம்? ஒரு நேர்மையான அதிகாரியை செயல்பட அனுமதியுங்கள். அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்யுங்கள். தமிழகத்தினுடைய பெருமையை அவர் தூக்கி நிறுத்துவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்தோம். இது குறித்தான முழுமையான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில்
டைட்டோனிய மலர்களின் சீசன் தொடங்கியுள்ளதால் சாலை எங்கும் பூத்து குலுங்கும் மஞ்சள் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் ரசித்து செல்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது இரண்டாவது சீசன் முடிவடைந்த நவம்பர் மாதத்தில் பனிக்காலம் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் பனிக்காலங்களில் பூத்து குலுங்கும் டைட்டோனிய மலர்கள் மலர தொடங்கியுள்ளது. குன்னூர் முதல் மேட்டுப்பாளையம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் பூத்துள்ள மஞ்சள் மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதனை உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் கார் கண்ணாடியை உடைத்து பணம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பனப்பள்ளி சார்பதிவாளர் அலுவலகம் முன் சஞ்சீவி என்பவர் தனது காரை நிறுத்திவிட்டு பத்திரப்பதிவு செய்ய சென்றுள்ளார். சிறிது நேரத்திற்கு பின் பத்திரப்பதிவுக்காக காரிலிருந்து பணம் எடுக்க அவர் வந்தார். அப்போது காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு அதிலிருந்த 10 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து சஞ்சீவி அளித்த புகாரின் பேரில் வேப்பனப்பள்ளி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி அருகே 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிதம்பரம் பண்டாரம் என்பவரால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழனியை அடுத்த வேலூர் பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி என்பவர் பழமையான பொருட்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 250 ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த ஓலைச்சுவடியில் சிதம்பரம் பண்டாரம் என்பவர் எழுதிய குறிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும், இதனை ஆய்வு செய்தால் 18ஆம் நூற்றாண்டின் வரலாறு தெரியும் எனவும் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார். நம்ம பழனி பக்கத்தில் இருக்கிற தாமரை குளத்தில் சிதம்பர வன்னியர் அப்படிங்கிறவருடைய வீட்டு வாசலில் நான் இந்த சர்க்கத்தை எழுதி முடித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது 4ஆம் ஆண்டுன்னு குறிப்பிடுறாரு. ஸோ இவர் ஏற்கனவே அந்த ஆனந்த வருஷத்தை குறிப்பிட்டிருக்காரு, அப்புறம் வந்து ராட்சச வருஷத்தையும் குறிப்பிட்டிருக்காரு, அப்புறம் வந்து நல வருடங்களையும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த இது வந்து ஏறக்குறைய ஒரு 3 வருடங்கள், இந்த ஓலைச்சுவடியில் வந்து 3 வருடங்களாக தொடர்ச்சியாக இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது இது வந்து நமக்கு தெரிய வருது. நாகப்பட்டினத்தில் பரவலாக பெய்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அதேபோல நேற்றும் சாரல் மழையாக பெய்ய தொடங்கி பின்னர் கனமழையாக மாறியது. மணல்மேடு, தரங்கம்பாடி, வைத்தீஸ்வரன் கோயில், பூம்புகார், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழை சம்பா சாகுபடிக்கு உகந்ததாக இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் உள்ள புனுகீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற 1008 சங்காபிஷேக பூஜையில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு சங்குகளில் புனித நீர் நிரப்பி அபிஷேகம் செய்வதால் புண்ணிய பலன்கள் ஏற்படும் என்பது ஐதீகம். இதையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த புனுகீஸ்வரர் ஆலயத்தில் 1008 சங்குகளால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக 1008 சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சிவலிங்க வடிவத்தில் சங்குகளை அலங்கரித்து சிறப்பு பூஜை நடத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதேபோல பெரம்பலூரில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை கோவிலில் நடைபெற்ற 108 சங்காபிஷேக பூஜையிலும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூரை அடுத்த துறைமங்கலத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மீனாட்சியுடனுரை ஸ்ரீ சொக்கநாதர் சுவாமி கோயிலில் கார்த்திகை மாத சோமவார பூஜைகள் நடைபெற்றன. இதில் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு 108 சங்குகளை லிங்க வடிவில் வைத்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் நடத்தப்பட்டது. பின்னர் சொக்கநாத பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், பன்னீர் அபிஷேகத்துடன் களத்தில் உள்ள புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் தூய சவேரியார் ஆலய திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் சவேரியார்புரத்தில் புனித பிரான்சிஸ் சவேரியரால் ஆலயம் அமைந்துள்ளது. புதிய சவேரியாரின் அழியாத வலதுகர இளம்பு உள்ள இந்த கோயிலில் 131வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்கொடியேற்றம், திருப்பலி மற்றும் நற்கருணை போன்றவை ஆலய பங்கு தந்தை தலைமையில் நடைபெற்றது. இதில் அருட்தந்தையர்கள் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். உலக பொதுமுறையாம் திருக்குறளை வருங்கால சந்ததியினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி சுதானா நகரில் ஒவ்வொரு வீட்டின் சுவர்களும் திருக்குறள் அழகாக எழுதப்பட்டு ஜொலிக்கிறது.
இந்த நடவடிக்கை அனைத்து தரப்பு மக்களிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகள். உலக நாகரீகத்திற்கு தமிழினம் கொடுத்த படைப்புகள் எண்ணிலடங்காதவை. அதில் உலக பொதுமறை என போற்றப்படும் திருக்குறள் முதன்மையானது. திருக்குறளில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. அதிகாரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஒவ்வொரு குறளும் 2 அடிகளால் 7 சீர்களை கொண்டது. இதுவரை 26 மொழிகளில் வெளிவந்துள்ள திருக்குறள் ஆங்கிலத்தில் 106 அதிகமானோர் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறளில் இயல், இசை, நாடகம், இலக்கியம் என அனைத்தும் நிறைந்துள்ளது. இப்படி திருக்குறளின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு நாளும் நேரமும் போதாது. திருக்குறள் எழுதியிருக்கோம், வீடு வீடா அவங்கவுங்க வீட்டு செவத்துல கேட்டு எழுதியிருக்கோம். மொத்தம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 3000 வீடுகிட்டே இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் 700 வீட்டுக்கு திருக்குறள் எழுதியிருக்கோம். இதை வந்து இப்போ எழுதும் போதே அந்தந்த வீட்டில் இருக்கவங்க, நாங்கள் ஒரு குறள் ஒரு வீட்டுக்குன்னு கனெக்ட் பண்ணி நாங்கள் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து ஆர்வமாக எங்கள் வீட்டில் இன்னொன்று எழுதுங்க, இன்னும் 2 எழுதுங்க, 5 எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக எல்லாருமே கேட்குறாங்க. இது நல்லா வரவேற்பாக இருக்குது. அதே போல் ரோட்டில் போகிற மாணவர்களும் சரி, கடைக்கு தெருவுக்கு போகிறவங்களும் சரி, எல்லாருமே நின்று அதை படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்லா ரீச்சாக இருக்குது இந்த திருக்குறள் எழுந்து. இன்றைய நவீன காலத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் செல்போன், கணினி உள்ளிட்டவற்றில் தங்களது நேரத்தை போக்குகின்றனர். சாலைகளில் உள்ள சுவர்களில் திரைப்பட சுவரொட்டிகளும் அரசியல் கட்சிகளின் விளம்பரங்களும் தான் அதிக அளவில் ஆக்கிரமித்துள்ளன. ஆனால் திருக்குறளால் ஈர்க்கப்பட்ட புதுச்சேரி மக்கள் திருக்குறளை தங்கள் வீடுகளின் சுவர்களில் எழுதி வைத்து அதற்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளனர். இளம் தலைமுறையினர் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் திருக்குறளின் மீது மிகுந்த ஆர்வம் காட்டாமல் திருக்குறளை நம்முடைய தாய்மொழிக்கு சொந்தமான ஒரு மிக பொதுவான மறையாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறளை மறந்து விடுகிறார்கள். இதை மக்கள் மத்தியில் வெகுவாக பரவிட செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அனைத்து பகுதிகளிலும் இந்த திருக்குறளை எழுதியிருக்கிறோம். வெகு விரைவிலே இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக 1330 குறளையும் இந்த நயினார் மண்டபம் பகுதி முழுவதுமாக நாங்கள் எழுதிவிடுவோம். புதுச்சேரி மாநிலம் நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள சுதானா நகரில் உள்ள ஒவ்வொருவரின் வீடுகளும் திருக்குறளை போற்றுகிறது. ஆம், அங்குள்ளவர்கள் திருக்குறளில் நிறைந்த இலக்கியம், காலத்தால் அழியாத கருத்துக்கள், மொழி இலக்கணம் மற்றும் அதன் பெருமைகள் குறித்தும் தங்களது செல்ல குழந்தைகளுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சொல்லிக் கொடுத்து வருகின்றனர். இந்த மாதிரி எழுதும்போது மாணவர்களும் அந்த வழியாக போகக்கூடிய மாணவர்கள், பெரிய பொதுமக்கள்லாம் வந்து ஆர்வத்தோடு அதை படித்து அதுக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தில் எல்லாருமே இருக்காங்க. இதே போல் நம்ம செய்யும்போது திருக்குறளுடைய மகத்துவத்தை மக்களுக்கு நம்மளால் உணர்த்த முடியும். இந்த முயற்சி வந்து தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் இது பரவிட வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். இந்த வழியாக செல்பவர்கள் அனைவரும் திருக்குறளை ஆர்வமுடன் படிப்பதுடன் அதை மேலும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தங்களது கணினியில் தேடி தேடி படித்தும் ரசித்தும் வருகின்றனர். சுதானா நகரில் உள்ளது போல அனைத்து அரசு அலுவலகத்தின் சுவர்களிலும் திருக்குறளை எழுதி வைக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த உலகம் முழுவதும் பயன்பெறும் வகையில் திருக்குறளை கொண்டு செல்ல வேண்டியது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழரின் தலையாய கடமையும் ஆகும். வேந்தர் சிறப்பு செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் கந்தனுடன் கே.என். வடிவேல். அரசியலமைப்பு தினம் குறித்து பிரதமர் மோடி மக்களவையில் பேசி வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை காணலாம். नहीं रख सकते अधिकारों और कर्तव्यों के बीच का एक अटूट रिश्ता है और इस रिश्ते को महात्मा गांधी जी ने बहुत ही विशेष रूप से बखूबी समझाया था. आज जब देश पूज्य बापू की 150वीं जयंती का पर्व मना रहा है तो उनकी बातें बहुत प्रासंगिक हो जाती हैं. वो कहते थे, राइट इज ड्यूटी वेल परफॉर्म. उन्होंने एक जगह लिखा भी था कि मैंने अपनी अनपढ़ लेकिन समझदार मां से सीखा है कि सभी अधिकार आपके द्वारा सच्ची निष्ठा से निभाए गए अपने कर्तव्यों से ही आते हैं. पिछली शताब्दी की शुरुआती दशकों में जब पूरी दुनिया अधिकार के बारे में बात कर रही थी
तब गांधी जी ने एक कदम आगे बढ़ते हुए कहा था, आइए हम लोग नागरिकों के कर्तव्य यानी ड्यूटीज ऑफ अ सिटीजन के बारे में बात करते हैं। 1947 में यूनेस्को के महानिर्देशक डॉक्टर जूलियन हस्कले ने विश्व के 60 बड़े महानुभावों को, बड़ी भारी हस्तियों को एक पत्र लिखा था और उनसे मार्गदर्शन मांगा था। और उन्होंने पत्र में पूछा था कि वर्ल्ड चार्टर ऑफ ह्यूमन राइट्स ये बनाना है तो उसका आधार क्या हो, और इस बारे में उन्होंने दुनिया के महानुभावों से अपनी राय मांगी थी, महात्मा गांधी जी से भी मांगी थी, लेकिन दुनिया के हर किसी ने जो अभिप्राय दिया महात्मा गांधी का कुछ अलग था। महात्मा जी ने कहा था, उन्होंने जवाब दिया था कि हम अपने जीवन के अधिकार तभी अर्जित कर सकते हैं जब नागरिक के तौर पर अपने மம்மிகளாக மாற்றப்பட்ட விலங்குகளின் உடல்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. எகிப்தில் மம்மிகளாக மாற்றப்பட்ட சிங்கம், முதலை, பூனை உள்ளிட்ட விலங்குகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸைச் சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சி குழுவினர் எகிப்தில் மம்மிகள் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கைரோ பகுதியில் உள்ள கிஷா பிரமிடுகளில் மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டிகளை அவர்கள் கண்டெடுத்தனர். அதில் 25 பெட்டிகளில் பதப்படுத்தப்பட்ட மம்மிகள் போன்ற பூனைகளின் உடல்கள் இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து நடத்திய ஆராய்ச்சியில் 75 பெட்டிகளில் பூனை, சிங்கக்குட்டிகள், முதலைகளின் உடல்கள் இருந்தன. இந்த மம்மி உடல்கள் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்று உதயமானது, முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். மகாராஷ்டிராவில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டும், இடைக்கால பேரவைத் தலைவரை தேர்ந்தெடுக்கவும் உத்தரவு. திருப்தி தேசாய் உள்ளிட்டோர் சபரிமலைக்கு செல்ல முயற்சி, விந்து மீது மிளகாய் பொடி தூவி எதிர்ப்பு. பிஎஸ்எல்வி C-47 ராக்கெட் நாளை திட்டமிட்டபடி விண்ணில் ஏவப்படும், இஸ்ரோ தலைவர் சிவன் உறுதி. இத்துடன் வேந்தரின் 11 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.